ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் வெற்றி விகாச கடைபிலிருந்து கல்யாண குமார் பேசுகிறேன். இன்று ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தருமபுரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பற்றி தான். இந்த கல்லூரியுடைய ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம், அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கல்லூரிக்கு நம்ம வெற்றி விகாச கடைபிலில் கொடுத்துருக்கக்கூடிய ரேங்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எம்பிபிஎஸ் தவிர்த்து என்னென்ன கோர்ஸ் இதில் ரன் பண்ணுறாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, லைப்ரரி அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கல்லூரியுடைய இணைந்து பணியாற்றக்கூடிய அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ், அதாவது ஆவரேஜ் பேஷண்ட் ஃப்ளோ, எவ்வளோ பெட்ஸ் இருக்குது, வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த கல்லூரியை நம்ம எப்படி ரீச் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா லைக் பண்ணுற கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓகே சார். சார், தருமபுரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இந்த காலேஜ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க சார்? ஸோ தமிழக அரசால் நடத்தப்படக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு மிக முக்கியமான இடம் நம்ம தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு இருக்குது. இது வந்து 2008 கிட்டத்தட்ட 29.32 ஏக்கர் பரப்பளவில் தருமபுரியில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு, சரியா? ஓகே சார். சார், இந்த காலேஜோடைய அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்பர், அதாவது இந்த கல்லூரி வந்து நேஷனல் ஹைவே 7 அமைஞ்சிருக்கு. ஸோ இந்திரா நகர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த கல்லூரி அமைஞ்சிருக்கு. இதோடைய பின்கோடு வந்து பார்த்திங்கன்னா 636701, சரிங்களா? அதே மாதிரி இதோடைய தொலைபேசி எண்கள் பார்த்தீங்கன்னா 04342, இது வந்து தருமபுரியோடைய கோட் நம்பர், நம்பர் குறிச்சிக்கோங்க, 233600, இது ஒரு ஃபோன் நம்பர். அதே மாதிரி இன்னொரு நம்பர் இருக்குது, 233033, இந்த இரண்டு எண்கள் வந்து மருத்துவக் கல்லூரி எண்களாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெப்சைட் அட்ரஸ் வந்து ஸ்லைடில் கொடுத்துருப்ப, நீங்கள் பாருங்கள். பட் அது இப்போதைக்கு ஒர்க் ஆகலை, மேபி சீக்கிரம் ஒர்க் ஆகிரும் அப்படின்னு. ஒர்க் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் நம்ம டீட்டெயில் கொடுத்துருக்கலாம், சரிங்களா? ஓகே சார். சார், இந்த காலேஜுக்கு நம்மளுடைய வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கொடுக்கக்கூடிய ரேங்கிங் வந்து என்ன சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரேங்கிங் வந்து பெருசாக பார்க்க தேவையில்லை, சரியா? அப்புறம் எதுக்கு நம்ம வந்து ரேங்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த கல்லூரியை பற்றின ஒரு அடிப்படை புரிதல் மாணவர்களுக்கு ஏற்படுதுன்னு தான், சரியா? இந்த கல்லூரியில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய கட்டாப் மதிப்பெண்கள், இது அமைந்திருக்கக்கூடிய அமைவிடம், அவுட் பேஷண்ட்டு இன் பேஷண்ட் எண்ணிக்கை, இது எல்லாம் பொறுத்து, இதை தாண்டி இன்னும் நிறையா ஃபேக்டர்ஸ் வந்துருப்போம், இது எல்லாம் பொறுத்து வந்து இந்த கல்லூரிக்கு நம்ம வெற்றி விகாச அகாடமி கொடுத்துருக்க ரேங்கிங் வந்து 18 கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு லெவலில். ஆல் அக்ராஸ் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 174 கொடுத்துருக்கோம், சரிங்களா? மற்றபடி நீங்கள் இந்த ரேங்கிங்கை பற்றினா பெருசாக கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இந்த கல்லூரியில் சீட் கிடச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம், சரியா? ஒருவேளை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் சீட் கிடச்சிச்சின்னா அப்போ நீங்கள் ரேங்கிங்லாம் பாருங்கள். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்க தேவையில்லை, சரியா? ஜஸ்ட் இது வந்து புரிஞ்சுக்கோங்க, 18 இடத்துல இருக்குது அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஓகே சார். சார், இந்த காலேஜில் எம்பிபிஎஸ் தவிர்த்து வேறு என்னென்ன முக்கியமான கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது சார்? கண்டிப்பாக எம்பிபிஎஸ் தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ இன் நர்சிங் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்டியில், அதாவது டாக்டரேட் ஆஃப் மெடிசன்ஸில் 4 கோர்சஸ் இருக்குது. மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி, அதாவது எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கோர்சஸ் இருக்கு, சரியா? ஓகே சார். சார், இந்த காலேஜில் எத்தனை மெடிக்கல் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது? சரியாக இன்னைக்கு தேதிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து மொத்தம் 100 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் 85 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்இ நடத்தக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவுக்கு வரும், சரியா? மீதம் இருக்கக்கூடிய 15 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகும், சரியா? ஓகே சார். சார், இந்த காலேஜோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட வந்து 29 அதிகமான பரப்பளவில் இந்த கல்லூரி அமைஞ்சிருக்கனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எந்த குறைச்சலும் கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் போய் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு, ஏன்னா 2018 போனேன் நான். ஸோ அப்போலாம் யூடியூப்லாம் நம்ம பெருசாக ஆக்டிவாக இல்லை, இல்லைனா அப்போயே வீடியோலாம் எடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நான் போகல, சரிங்களா? ஸோ இப்போ அதை விட டெவலப் ஆகிருக்குன்றது தான் நம்ம மாணவர்கள் சொன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து 5 லெக்சர் ஹால் இருந்து இங்கே இருக்குது, சரியா? இதில் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்துடலாம். மீதம் இருக்கக்கூடிய 2 ஹால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு, 250 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே நேரத்தில் அமரலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ விசுவல் செட்டப் எல்லாமே இருக்கும். நீங்கள் பக்காவாக ஒரு டீச்சர்ஸ் வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த பாடங்களை வந்து விசுவல் எய்ட் மூலமாகவே நடத்தக்கூடிய அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது போக வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது, கிட்டத்தட்ட 700 மாணவர்கள் ஒரே நேரத்தில் அமரலாம். அதே மாதிரி எக்ஸாம் ஹால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு மீடியம் சைஸு, 120 மாணவர்கள் ஒரே நேரத்தில் அமர்ந்து வேலை பார்க்கலாம், சரிங்களா? சரி, எக்ஸாம் எழுதலாம், சரிங்களா? இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் 178 மருத்துவர்கள் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா 300 மருத்துவ பணியாளர்கள் ஒர்க் பண்ணுறாங்க, சரியா? இது போக நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து அது தனி, அது நிறைய பேர் இருக்காங்க, சரியா? ஓகே சார். சார், இங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்லலாம். முதல்ல லைப்ரரி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் சொல்லிடலாம்.
ஸோ ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வந்து 4 ஃப்ளோர் இருக்குது ஹாஸ்டலுக்கு, சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து 22 ரூம் வந்து இருக்குது ஒவ்வொரு ஃப்ளோரும். ஒவ்வொரு ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 மாணவர்கள் வந்து ஒரே நேரத்தில் தங்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் ஹாஸ்டல் பில்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரீக்ரியேஷன் ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த ரீக்ரியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிவி இருக்கும், நியூஸ் பேப்பர் இருக்கும், இன்டோர் கேம்ஸ் அதாவது வந்து பேட்மிண்டன், கேரம், செஸ்லாம் விளாட்ற மாதிரி, டேபிள் டென்னிஸ்லாம் விளாட்ற மாதிரி இன்டோர் இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபெசிலிட்டிஸும் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆர்ஓ வாட்டரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவுங்க, ஹாஸ்டல் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீஸ் குறைவு. அதே மாதிரி அடிப்படை அம்யூனிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த கல்லூரியோட ஹாஸ்டலில் அமைஞ்சிருக்கும், சரியா? ஓகே சார். சார், இந்த காலேஜில் இருக்கக்கூடிய லைப்ரரி பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக லைப்ரரி நீங்கள் முதலே கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 580.10 ஸ்கொயர் மீட்டர் பரப்புள்ள அமைஞ்சிருக்கு, சரியா? ஸோ ஓரளவுக்கு வந்து மாணவர்கள் உட்காந்து ப்ளசண்ட்டாக படிக்கிற அளவுக்கு வந்து செட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 5071 புத்தகங்களுக்கும் அதிகமான புத்தகங்கள் இருக்குது. இது போக ஜேர்னல்ஸும் வாங்குறாங்க, இந்தியன் அண்ட் ஃபாரின் ஜேர்னல்ஸ் ரெண்டுமே வாங்குறாங்க. அது ஒரு 50 நம்பர்ஸ்க்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது போக வந்து மாணவர்கள் ஏதாவது ஜெராக்ஸ் எடுத்துக்கணும்னா ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம். ஐ மீன் காப்பியர், ஃபோட்டோ காப்பியர் மிஷின்ஸ் இருக்குது. இன்டர்நெட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த ஹாஸ்டல் வந்து சாரி இந்த லைப்ரரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே இருக்கும், 2 ஷிஃப்டாக, சரியா? ஓகே சார். சரி, இந்த காலேஜோட அஃபிலியேட்டடாக இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக, ஏன்னா ஒரு மருத்துவக் கல்லூரி சூஸ் பண்ணும்போது அதோட அசோசியேட்டட் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலும் ரொம்ப முக்கியம். தருமபுரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இதுதான் இந்த கல்லூரியோட இணைந்திருக்கக்கூடிய அசோசியேட்டட் ஹாஸ்பிட்டல், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியை பற்றி ஒரு சூப்பரான விஷயம் சொல்லணும்னா சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ், சரிங்களா? ஸோ முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் வழியா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் 3000 சர்ஜரிக்கும் மேலே பண்ணுறாங்க, சரியா? ஸோ அப்போ இன்டர்ன்ஸ் அதாவது அந்த கடைசி வருட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவ்வளோ சர்ஜரிஸ் வந்து பக்கத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட்ஸும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், சரிங்களா? அவுட் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2500 அதிகமான அவுட் பேஷண்ட்ஸ் வந்து வந்துட்டு போகிறாங்க. அது மாதிரி இன்பேஷண்ட் ஆக்குபென்சி எப்போதுமே 95% மேலே இருக்கும், சரிங்களா? இது போக வந்து ஸ்பெஷல் கிளினிக்ஸ் இருக்குது, எல்லா வகையிலும் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ரேடியாலஜி சர்வீஸ் இருக்குது, பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறதுக்காக விருதுலாம் வாங்கியிருக்காங்க, சரியா? அதே மாதிரி வென்டிலேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அனலைசர் ஃபார் பயோ கெமிக்கல் அனாலிசிஸ், சரிங்களா? இந்த பயோ கெமிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு 300 டெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு லேப் ஃபெசிலிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க, சரியா? இது போக வந்து ஒரு ரூரல் ஹெல்த் ட்ரைனிங் சென்டர் வந்து கரிமங்கலம் அப்படின்ற இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த கல்லூரிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இன்னொரு அர்பன் ஹெல்த் ட்ரைனிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா கமலா நேரு மெமோரியல் ஹாஸ்பிட்டல் தருமபுரி, அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு யூஹெச்டிசி அமைந்திருக்கு. இது வந்து இந்த கல்லூரியிலேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, சரியா? ஓகே சார். ஸோ அடுத்த க்வெஸ்சன். ஓகே சார். சார், இந்த காலேஜுடைய அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துட்டீங்க சார். ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக, சென்னையிலேருந்து இந்த கல்லூரி கரெக்டாக ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, சரியா? அதாவது சென்னை 1 கோடியில் இருக்குன்னா தருமபுரி வந்து 1 கோடியில் இருக்குது. நீங்கள் மேப்பை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்சி வந்து கரெக்டாக 800 மீட்டர் தொலைவில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருக்குது, சரிங்களா? சேலம் ரோடு வழியாக வந்தோம்னா, தருமபுரி டு சேலம் ரோடு வழியாக வந்தோம்னா கரெக்டாக 800 மீட்டரில் வந்து நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம், சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது, கிட்டத்தட்ட 1.7 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்குது, சரியா? ஸோ ரெண்டுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் ஒரு வாக் பண்ணி போனால் கூட டக்குன்னு போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு தருமபுரி மெடிக்கல் காலேஜ் வந்து ஈஸி டு ரீச்சாக இருக்குது, சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே சார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தருமபுரி மெடிக்கல் காலேஜை பற்றின அடிப்படை தகவல்கள் அனைத்துமே நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.